ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தோ இந்த பாக்ஸோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஸ்லைமி ஸ்ட்ரெச்சி சாண்ட் அப்படின்ற நேமில் வந்துட்டு இருக்குது. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ற எனக்கு ரேட் வந்துட்டு ஞாபகம் இல்லை, வாங்கி 1 வீக் மேலே வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்துட்டு ட்ரை ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியும் நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், நல்லா வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சாண்ட் மாதிரி நம்ம மண்ணில் எல்லாம் வந்துட்டு மோல்ஸ் வச்சு வந்துட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்லைம் மாதிரி நல்லா வந்துட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. உள்ளுக்குள்ளே 6 மோல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத போட்டிருக்கு. ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், மோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. 5 வயசுக்கு மேலே இருக்கிற குட்டீஸ் இதை விளையாடலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் பாப்பாவே வந்துட்டு இதை விளையாட ஆரம்பிச்சிட்டா, அந்தளவுக்கு வந்துட்டு டேஞ்சராக எனக்கு ஒன்றும் தெரியல. விளையாண்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சிட்டேன், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு அதே மாதிரி தான் என்னென்ன இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோ இந்த மாதிரியான மோல்ஸ்லாம் இருக்காமா, அதுக்கப்புறம் 400 கிராம்ஸ் சாண்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாமா? பாக்ஸில் இருக்கிற மாதிரியே பிங்க் கலர் சாண்ட் தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ப்ளூ கலர் சாண்ட். இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கைனெட்டிக் சாண்ட் மாதிரி தான் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு தெரியுது. இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். மோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் கலரில், இந்த பில்டிங்ஸ்லாம் மேக் பண்ணி வீடு கட்டி வந்துட்டு விளையாடுவோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான மோல்டு மாதிரி தான் வந்துட்டு வந்திருக்காங்க. கோபுரம், பிரமிட் ஷேப்பில், அதுக்கப்புறமா படி இருக்கிற மாதிரி, தென் தூண் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான மோல்ட்ஸ்லாம் வந்துட்டு தந்திருக்காங்க. 6 மோல்டு வந்துட்டு தந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலாக இந்த மோல்டு தான் வந்துட்டு தெரியுது, ஏன்னா குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரியான மோல்டு இருக்குது இல்லையா, இதான் வந்துட்டு அழகாக இருக்குது. லாக் பண்ணுற மாதிரியான கவரில் தான் வந்துட்டு இந்த சாண்டு வந்துட்டு வச்சு தந்திருக்காங்க. ஆக்சுவலாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இது சாண்டுன்னு வந்துட்டு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியில் எடுக்கும்போதே அது எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்திங்களா, நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. அவங்க சொன்ன மாதிரியே ஸ்லைம் மாதிரியும் இதை விளையாடலாம், கைனெட்டிக் சாண்டு மாதிரியுமே வந்துட்டு விளையாடலாம், நம்ம சாண்டில் வந்துட்டு வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரியும் விளையாடலாம், நமக்கு வேணுங்கிற ஷேப் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு விளையாண்டுக்கலாம். இது தொட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது, நல்லா சாஃப்ட்னஸாக இருந்தது. அதுக்கப்புறமா தொட்டு பார்க்குறதுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் இருக்கு இல்லையா, காட்டனில் வந்துட்டு ஸ்லைம் மிக்ஸ் பண்ணினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி கையிலேருந்து நம்ம கீழே போடும்போது அப்படியே வந்துட்டு இழகி அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருந்தது. சரி, ஏதாவது ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு வைக்கும்போது அப்படியே நிற்கிதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நல்லா வந்துட்டு உருட்டி வச்சு பார்த்தேன். எப்படி வந்துட்டு உருட்டினேனோ அதே மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நம்ம பிரித்து விடும்போது மட்டும்தான் வந்துட்டு அப்படியே அழகாக விழுகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல, எந்த ஸ்மெல்லுமே வந்துட்டு இதில் இல்லை, அண்ட் கலருமே வந்துட்டு கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ இந்த மோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விளையாண்டு பார்க்கலாம். இந்த கோபுரம் பாருங்களேன் எப்படி க்யூட்டாக இருக்குல்ல, அந்த மோல்டுக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி லைன்ஸ்லாம் கூட வந்துட்டு அழகாக தெரியுது. எனக்கு இந்த மோல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. காம்பவுண்ட் செவரு மாதிரி வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கெலாம் இந்த மோல்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு குட்டி குட்டி தூண் மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கோபுரம் மேலே வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், கவர்லேருந்து எடுக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஒன் இது தான். இப்போ இதை வந்துட்டு நான் டேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதோ பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. உங்களோட ஃபேவரேட் எந்த மோல்டு அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னையே அறியாமல் ரொம்ப நேரம் வந்துட்டு இது யூஸ் பண்ணி நான் விளையாண்டுட்டு இருந்தேன். சரி, ஸ்லைம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, ரோல் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம ஸ்லைம் பொதுவாக இப்படி ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணினேன். பட் அந்தளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இது வரல. நான் மோல்டு யூஸ் பண்ணி செஞ்ச அந்த குட்டி குட்டி கோபுரம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மண் மேலே நான் வச்சுருக்கேன் பாருங்களேன். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மண் மாதிரி தான் இருக்குது, பட் அவ்வளோ செமையாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று அந்த மாதிரி வச்சுட்டு மோல்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களுமே வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடு கட்ட மண்ணெல்லாம் வந்துட்டு கொட்டி வச்சுருந்தாங்கன்னா நம்ம எப்படி விளையாடுவோம், குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் போட்டு வந்துட்டு விளையாண்டு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் ரொம்ப நேரம் விளையாண்டேன். சரி, உங்களுக்குமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோ தரையில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒட்டவே இல்லை, இது தொடச்சா வந்துட்டு போயிடும் இந்த கலருமே. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.